10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை தற்போது வெளியிட்டிருக்கிறது. 10 வகுப்புக்கான பொதுத் தேர்வு மார்ச் 26 தொடங்கி ஏப்ரல் 8 வரை நடைபெறும் எனவும், 11 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி 4 தொடங்கி மார்ச் 25 வரையும், 12 வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் 3 தொடங்கி 22 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த 3 தேர்வுக்கான முடிவு தேதியும் தற்போது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையால் வெளியிடப்பட்டிருக்கிறது. 12 வகுப்பிற்கு மே 6 தேதியும், 11 வகுப்பிற்கு மே 14 தேதியும், 10 வகுப்பிற்கு மே 10 தேதி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எந்தெந்த பாடங்கள் எந்தெந்த நாட்களில் நடத்தப்படும் என்றும், அந்த தேர்வுகள் எந்தெந்த நாட்களில் நடத்தப்படும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11 வகுப்புக்கு மார்ச் 4 தொடங்கி 25 தேதி வரை பொதுத் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறிய காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். முதலமைச்சர் அவருடைய ஆணை விளங்க அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற பொது தேர்வுக்கான தேதி 10 வகுப்பு, 11 வகுப்பு, 12 வகுப்பு என்று இதற்கான தேதியை முடிவு செய்துவிட்டு நேரடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்துவிட்டு அவருடைய அனுமதியை பெற்று இன்றைக்கு இதை நாட்டு மக்களும் எடுத்து சொல்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாக இதை வழக்கமாக வெளியிடுகின்ற அந்த நிகழ்வாக முதலில் பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் 10 வகுப்புக்கான தேதி என்பது 23/2/2024 29/2/2024 வரைக்கும் 11 வகுப்பிற்கு 19/2/2024 24/2/2024 வரைக்கும் 12 வகுப்பிற்கு 12/2/2024 முதல் 17/2/2024 வரை என்று இதற்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் தேதி அறிவித்திருக்கின்றோம். 10 வகுப்பிற்கான பொது தேர்வுக்கான தேதி 26/3/2024 தொடங்கி 8/4/2024 வரை நடைபெறும். 11 வகுப்பிற்கு 4/3/2024 முதல் 25/3/2024 வரை நடைபெறும். 12 வகுப்பிற்கான தேதி என்பது 1/3/2024 22/3/2024 வரை நடைபெறும். இந்த 3 தேர்வுக்கான ரிசல்ட் டேட் 12 வகுப்பிற்கு 6/5/2024, 11 வகுப்பிற்கு 14/5/2024, 10 வகுப்பிற்கு 10/5/2024 என்று வெளியிடப்படுவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். 10, 11, 12 வகுப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு எந்தெந்த தேதியில் எந்தெந்த பாடம் என்பதை இதற்கான இந்த சர்க்குலரில் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களும் நாங்கள் கொண்டு வழங்குகின்றோம். அதையும் நீங்கள் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற விதத்தில் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.
ஆக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தேதியில் நமது மாணவ செல்வங்கள் 10, 11, 12 சார்ந்திருக்கின்ற பொதுத் தேர்வுக்கு தங்களை ஏற்கனவே தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் முழுமையாக நன்றாக படித்து தேர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது போல இந்த வயது என்பது படிப்பு 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 இதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய வயது. வேறு எந்த ஒரு விஷயத்திலும் நம்முடைய நாட்டம் சென்று விடாமல் நீங்கள் கவனமாக நல்ல முறையில் படித்து நீங்கள் நல்ல விதத்தில் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்வாக வேண்டும் என்கின்ற அவருடைய எண்ணத்தையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து எந்தெந்த நாளைக்கு என்றென்ற தேதி என்பதை இப்பொழுது நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களும் எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் இப்பொழுது வழங்குவார். 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை மற்றும் செய்முறை தேர்வு அட்டவணையை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டிருக்கிறார். 10 வகுப்புக்கான பொதுத் தேர்வு வருகின்ற மார்ச் 26 இருந்து ஏப்ரல் 8 வரையும், 11 வகுப்புக்கான பொதுத் தேர்வு பிப்ரவரி 4 இருந்து மார்ச் 25 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.